Chanakyaa and Tirupushree Saraswati Giri Metric Higher Secondary School presents Art of Parenting Program 12th March 2023 Sunday 5:30 p.m. Entry free and all are welcome. உன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதையும் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி மிகச் சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சர்வதேச மகளிர் தின விழா நிகழ்ச்சியை தலைமையேற்று தலைமை உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் கழக மகளிரணி செயலாளர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே, நிகழ்ச்சியில் வங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்கு அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் விஷயன் அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, கழக அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்களே, அம்மா பேரவையுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி துணைத் தலைவர் சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே வங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகள் கழக அமைப்பு சார் முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் கோகிலிந்திரா அவர்களே, கழக அமைப்பு சார் திருமதி மைதிரி திருநாக்கரசு அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் வளர்மதி அவர்களே, கழக மகளிரின் இணைச் செயலாளர் திருமதி கீர்த்திகா முனிசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மகளிரின் இணைச் செயலாளர் மரியாதை டாக்டர் வி சரோஜா அவர்களே, கழக மகளிர் இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி கனிதா சம்பத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மகளிரணி இணைச் செயலாளர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி அவர்களே, கழக மகளிர் துணைச் செயலாளர் திருமதி கே எம் கலைச்செல்வி அவர்களே, கழக மகளிர் துணைச் செயலாளர் திருமதி டி சகுந்தலா அவர்களே, கழக மகளிர் துணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி எல் ஜெயசுதா அவர்களே, கழக மகளிர் துணைச் செயலாளர் திருமதி எம் சந்திரபிரபா அவர்களே, கழக மகளிர் துணைச் செயலாளர் திருமதி நூர்ஜஹான் அவர்களே, கழக மகளிர் துணைச் செயலாளர் திருமதி ஜி மணிமேகலை அவர்களே, மாவட்ட மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி செல்வி ராமஜெயம் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்களே, செய்தி தொடர்பாளர் திருமதி சசிரேகா அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் திருமதி கே சிவசங்கரி அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் திருமதி கே எஸ் மகேஸ்வரி அவர்களே, மற்றும் மேடையை வீட்டிருக்கின்ற மகளினைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மாதிரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரிலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகளந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தின விழா, இன்றைக்கு உலகம் முழுவதும் அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நான் வருகின்ற வழியிலே நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக புன்னகையோடு வரவேற்ற நிகழ்ச்சி மறக்க முடியாத நிகழ்ச்சி. இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வீட்டில் இருந்த காலகட்டத்திலே
அம்மா வீட்டிலிருந்து நம்முடைய கட்சி தலைமை அலுவலகம் வரை நம்முடைய மகளிரைச் சேர்ந்த சகோதரிகள் தாய்மார்கள் வழியிடுகளும் இருபுறம் நின்று ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அந்த நிகழ்ச்சியை நான் மனதிலே எண்ணி பார்க்கின்றேன். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் பெண்ணாக இருந்து இந்த நாட்டை ஆண்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலேயே ஒரு பெண் முதலமைச்சர் எப்படி நிர்வாக திறமை மிக்கவர் என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நிறைய நன்மைகளை பெற்றார்கள். இந்திய நாட்டிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இதே புரட்சி தலைவி அம்மாவர். இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆள வேண்டும், எப்படி திறமையோடு நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திறந்தவர் நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மாவர். அப்படி ஒரு பெண்ணாக பிறந்து தன் வாழ்நாளிலே நம்முடைய நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து மறைந்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்களை மீண்டும் நினைவுகூர விரும்புகின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசி விநாயகம் பிள்ளையின் பாடலுக்கேற்ப தாய்குலத்தின் பெருமையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், அவள் என்றும் எம்மை காக்கின்றார் என்று தலைவர் பாடிய வைர வரிகளை மெய்யாக்கும் வகையில் நம்மையெல்லாம் காக்கின்றவர் அவருடைய அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மாவர்கள். நான மகளாய் இறைவனால் படைக்கப்பட்ட பெண்ணின் பெருமையை இந்த பூவுலகிற்கு பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் திங்கள் 8ஆம் நாள் சர்வதேச மகளிர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த இனிய நாளில் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் எனது உளங்கணிந்த சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 1000 பேருக்கு கல்வி கற்பதும் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பதும் ஒன்றாகும். ஒரு கல்வி அறிவு பெற்ற பெண் 1000 பேரை அறிவுலர்களாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழ்வார். இவ்வளவையில் பிறந்தவுடன் மகளாக, தாரமாக, தாயாக, தமக்கியாக என்று பல்வேறு பரிணாமங்களில் இப்பூவுலகில் சந்ததியை வளர்க்கும் தெய்வங்களாக பெண்கள் திகழ்கின்றார்கள். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள், அதாவது தாய்மார்களால் ஈன்றெடுத்தவர்கள். பெண் ஈன்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். ஈன்ற பொழுதின் பெரிதுவங்கும் தன்மகனை சோன்றோ என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாழ்க்கை வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் நம்மை ஈன்ற தாய்மை தாய்க்கும் நம்மையெல்லாம் காத்து நிற்கும் தாய் குலத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நம் வாழ்நாளை அமைத்துக் கொள்வோம் என்று இந்த புனிதமான மகளிர் தினங்களில் சபதம் ஏற்போம். காண்போர் அனைவரையும் கையெடுத்து கும்பிட வைக்கும் தாய்மார்களுக்கு புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசில் முழு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் தற்போதைய இடியா திமுக ஆட்சியில் 20 மாத கால ஆட்சியிலே வீதிகள் பெண்கள் நடமாட முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. பெண் உரிமை, பெண்கள் சுதந்திரம் என்று வாய்களிய பேசும் ஆட்சியாளர்கள் பெண்களின் உரிமையும் சுதந்திரத்தையும் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவது கால கொடுமையாக 31 ஆண்டுகால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறிப்பாக நம் அம்மாவையின் ஆளுமையில் பல்வேறு மகளிர் முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்பதை இங்கே கூடியுள்ள தாய்மார் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். மாண்பு அம்மாவர்கள் பெண்கள் நலனுக்கு செயல்படுத்திய பல்வேறு அளப்பரிய திட்டங்களில் ஒரு சிலவற்றை இந்த இனிய நன்னாளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம், இதையெல்லாம் சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பணிக்கு செல்லும் மகளிருக்கு ₹25 மானியத்துடன் சுமார் 2,98,000 அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கிட அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கற்பனை தாய்மார்களுக்கு 4000